ஆதிதா சோமாய மங்களாய புதாய சுகிரசனவேகேதவே நம ஓம் மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணு லக்ஷ்மி விஷ்ணுமீமஹே தன்னோலக்மீ ஓம் ஸ்ரீ மகாகணபதிய நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஓம் ஸ்ரீமஹாலிநமஸ்ரீ நவிரேவா நம இன்று முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மகாலயபக்ஷ அமாவாசை இன்றைய ராசிபலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே இன்று கவலையில் இருந்து மீண்டு வரும் நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிதாக போட்டிருந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு சுக்கரன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ரிஷபராசி அன்பர்களே இன்று பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் கிரக கூட்டணியால் உங்களுக்கு அதிகமான நற்பலன்கள் வரப்போகிறது தொழிலில் மேன்மை பெறுவீர்கள் தர்ம காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக செய்வீர்கள் இன்று முன்னோர்களை வழிபட உகந்த நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரை சுக்கரன் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு மிதுன ராசி அன்பர்களை இன்று வீடு மனை வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் தாயார் தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கசப்புகள் மாறும் குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பது மனமகிழ்ச்சியை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் புதன் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஆறு கடகராசி அன்பர்களே இன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு பணியிட மாற்றம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு சிம்மராசி அன்பர்களே இன்று தனஸ்தானத்தில் இருக்கும் கிரக கூட்டணியால் உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் வந்து சேரும் உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும் இராஜாங்க ரீதியிலான உறவு சிறக்கும் உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான அரசாங்க உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் புதன் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து கன்னிராசி அன்பர்களே இன்று ராசியில் இருக்கும் கிரக கூட்டணியால் உங்களுக்கு எல்லா விதமான அற்புதமான நற்பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் கலைத்துறையினருக்கு சிறப்பான நாளாக இது இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் புதன் குரு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து துலாராசி அன்பர்களே இன்று விரயஸ்தானத்தில் இருக்கும் கிரக கூட்டணியால் சுப செலவுகள் அதிகரிக்கும் அதிலும் முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதற்கான செலவுகளை இன்று செய்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு விருச்சிக ராசி அன்பர்களே இன்று லாபஸ்தானத்தில் இருக்கும் கிரக கூட்டணியால் உங்களுக்கு எல்லா விதமான லாபங்களும் வந்து சேரும் தொழிலில் மேன்மை அடைவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான குறைகள் செவ்வாய் மற்றும் சுக்கரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது தனுசராசி அன்பர்களே இன்று செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மேலிடம் செய்யும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரை சூரியன் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது மகர ராசி அன்பர்களே இன்று எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களை தேடி வரும் இதற்கு முன் எடுத்திருந்த எல்லா முயற்சிகளுக்குமான தகுந்த ஊதியத்தை தற்போது பெறுவீர்கள் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் மிக விரைவாக நடப்பதோடு மட்டுமல்லாமல் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் மற்றும் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது கும்பராசி அன்பர்களே இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புகள் மாறும் குடும்பத்தில் சுபநிகழ்ச்சி நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் சனி அதிர்ஷ்டமான எண்கள் எட்டு ஒன்பது மீனராசி அன்பர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு மிக மிக அற்புதமான பலன்களை பெறப் போகிறீர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் போட்டிருந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் உறுப்பினர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனமகிழ்ச்சியை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் செவ்வாய் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஜோதிட செய்தி வந்து நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி ரொம்ப 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 வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் தேவையான அவசியமான முக்கியமான ஒரு ஜோதிட செய்தியை பற்றி சொல்ல போகிறேன் இன்றைக்கி மகாலயபக்ஷ அமாவாசை வெள்ளிக்கிழமை எல்லா கிரகங்களுமே ராகுகேதுக்குள்ளே இன்னைக்கு அடக்கம் எல்லா கிரகங்களும் ராகு ராகுகேதுக்குள்ளே அடக்கம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி மகாலேபக்ஷ அமாவாசை இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திதி கொடுக்கறத பற்றி நாம் வந்து பேச போகிறோம் அதாவது நாம் நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து எல்லாரும் கொண்டு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போதும் சரி இல்லை பிரஷ்னம் பார்க்கும்போதும் சரி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து எப்போ சாமி நான் என்னுடைய இப்போ தாயார் தப்பனார் கேட்பாங்க என்னுடைய தாயார் தப்பனாருக்கு நான் எப்போ சாமி வந்து திதி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நான் முன்னோர்களை வணங்குவதற்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து நாம ஏற்கனவே பேசிய ரெண்டு மூணு தலைப்புகளில் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் தலைப்புகளில் இந்த முன்னோர்கள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஏகாதசி அன்னைக்கு பேசியிருந்தேன் போன திங்கட்கிழமை அன்னைக்கு இப்போ இன்னைக்கு வந்து இந்த மகாலேபக்ஷ அமாவாசை அன்னைக்கு நாம முன்னோர்களை வழிபடுவதற்கான முறைகள் என்னென்ன திதிகள் கொடுப்பதற்கான முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி சுருக்கமா நாம வந்து பார்க்கலாம் இப்போ முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது வேற திதி கொடுக்கறது அப்படிங்கிறது வேற திதி கொடுக்கறது திதி கொடுப்பதற்கான தகுதி யார் யாருக்கு இருக்கு அப்படின்னா யாருக்கெல்லாம் தாயார் தகப்பனார் இல்லையோ அதில் முக்கியமாக தா தகப்பனார் இல்லாதவர்கள் தாராளமான முறையில் தர்ப்பணம் செய்யலாம் இப்போ தாயார் இல்லாம தகப்பனார் இருப்பவர்கள் நூறு சதவீதம் தர்ப்பணம் செய்யக்கூடாது நல்ல தெளிவா நான் இன்னொரு தடவை சொல்றேன் தாயார் இல்லாதவர்கள் தகப்பனார் இருப்பவர்கள் நூறு சதவிகிதம் தர்ப்பணம் செய்யக்கூடாது இப்ப தகப்பனார் இல்லாதவர்கள் தாயார் இருப்பவர்கள் தாராளமான முறையில் தர்ப்பணம் செய்யலாம் அப்போ திதி யார் யாருக்கு கொடுக்க அதிகாரம் இருக்கு அப்படின்னா தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் மட்டும்தான் திதி கொடுக்க வேண்டும் அந்த திதி அப்படிங்கிறது இப்போ எப்படி நம்ம பேர்தே வந்து கரெக்டாக அந்தந்த டேட்டில் கொண்டாடுறோமோ இப்போ வந்து அந்த பேர்தே கொண்டாடுறதுலையும் நாம் இப்போது எல்லாருமே நம்ம இப்போ இங்கிலீஷுக்கு மாறியாச்சு அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு கொண்டாடக்கூடியதுக்கு பெயர் தான் அந்த பிறந்தநாள் அதே மாதிரி இறந்தவர்கள் அந்த எந்த திதியில் இறந்துருக்காங்களோ அந்த மாதம் எந்த திதியில் இறந்துருக்காங்களோ தமிழ் மாதத்தில் அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய திதியில் மட்டும்தான் அவர்களுக்கு நாம திதி கொடுக்க வேண்டும் தவசம் கொடுக்க வேண்டும் இது வந்து இந்த தவசத்தை பொறுத்தவரை என்ன விஷயம் அப்படின்னா அது வீட்டில் செய்யறது மட்டும்தான் ரொம்ப 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 நல்லது இப்ப வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா திதி திவசத்தை வந்து வேற ஏதாவது ஒரு மடத்துல போய் பண்ணிடுறாங்க இல்ல ஏதாவது கடற்கரையில் போய் பண்ணிடுறாங்க இல்லாத ஆற்றோரத்தில் போய் பண்ணிடுறாங்க மிகச்சிறந்தது அப்படிங்கிறது நாம இருக்கக்கூடிய இல்லத்துல நாம இருக்கக்கூடிய வீட்ல அது தான் ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்புறம் நிறைய பேர் திதியை வந்து அந்தந்த திதியில் கொடுக்காம மகாலயபக்ஷ அமாவாசை அன்னைக்கு கொடுத்துறாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு நாம் செய்யக்கூடியது வந்து முன்னோர்கள் வழிபாடு தானே தவிர அது வந்து திதி கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் திதி வந்து இறந்தவர்களுடைய அந்த திதி அன்னிக்கு செய்கிறதுக்கு பெயர் தான் திதி அல்லது தவசம் அப்படின்னு பேரு மகாலயபக்ஷ அமாவாசை அன்னிக்கு நாம் செய்யக்கூடியது வந்து அது முன்னோர்கள் வழிபாடு அப்போது நாம் அந்த இறந்தவர்களுடைய திதியை சரியான முறையில் பார்த்து நாம் அந்த திதியை அந்தந்த காலகட்டத்தில் நாம் செஞ்சோம்னா மிக 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 அற்புதமான பலன்களை நமது சந்ததிகள் நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதை வந்து பெறுவார்கள் இப்போ அந்த மகாலயபக்ஷ அமாவாசை அன்னிக்கு தாயார் தகப்பனார்கள் இல்லாதவர்களும் சரி தாயார் தகப்பனார் இருப்பவர்களும் சரி முன்னோர்களை வணங்குவதற்கு இன்றைய நாள் மிக மிக உன்னதமான ஒரு நாள் யாருக்கெல்லாம் நாகதோஷம் களத்திர தோஷம் இருக்கிறதோ அவங்க இன்றைய தேதியில நான் ஏற்கனவே அந்த ஏகாதசி இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்று முன்னோர்களுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் வச்சுட்டு வணங்கிட்டு அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் அந்த பாலை எடுத்து எல்லா வீட்டில இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டா அது வந்து ஒரு பெரிய பிரசாதமாக இருக்கும் நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் விலகும் நான் ஏகாதசி அன்னைக்கு பார்க்காதவங்களுக்காக நான் அன்னைக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன் முன்னோர்களை வணங்குவதற்கு உகந்த நாட்கள் என்பது வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி வளர்புறை ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி அமாவாசை ஒரு மாதத்திற்கு ஐந்து நாட்கள் வரும் இந்த ஐந்து நாட்களும் முன்னோர்களை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள் அதிலும் யாருக்கெல்லாம் அஷ்டமத்து சனி கண்டச்சனி ஏழரை சனி நடக்கிறதோ அவங்க எல்லாரும் இந்த நாட்களில் முன்னோர்களை வழிபட்டால் மிக மிக உன்னதமான ஒரு நிலையை அடையலாம் நாளைக்கு வந்து நவராத்திரி ஆரம்பிக்க போகுது ஸோ நாளைக்கு அதை பற்றியதான ஒரு ஜோதிட செய்தியுடன் ராசிபலனுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்